வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெக் விண்டேஜ் காமிக்ஸ். ஸோ ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவி வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக இந்த படத்தோட டேரக்டர்ஸும் இந்த மூவிஸை பற்றி நிறையவே பேசிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த மூவியோட ஆல்டர்னேட் எண்டிங்கை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவியோட ஆல்டர்னேட் எண்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த படத்தோட ஆல்டர்னேட் எண்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட ஒரிஜினல் எண்டிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்டீரியோவுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு பெரிய சண்டை வரும். அந்த ஃபைனல் பேட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் மிஸ்டீரியோவை டிஃபீட் பண்ணிடுவார். டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈரி கிளாஸஸ் எடுத்துட்டு அவரோட சொந்த ஊரான குயின்ஸ்க்கே திரும்பி போவார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான என்ஜே கூட டேட்டிங் போவார் நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட பிளே. ஸோ அப்போது இந்த ஊரில் இருக்கிற பெரிய டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி கூட ஸோ இப்போ இந்த படத்தோட ஆல்டர்னேட் எண்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன யோசிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டுறான் இந்த ஸ்கிரிப்டே எழுதியிருக்காங்க. ஸோ அந்த வயசில் இந்த படத்துக்கு எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் எண்டிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பைடர்மேன் வந்து மிஸ்டீரியோவை டிஃபீட் பண்ணிட்டு அவரோட சொந்த ஊரான குயின்ஸ்க்கே திரும்பி போவார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவர் நல்லா யோசிக்கிறாரு, இதுக்கு மேலேயும் நம்ம ஒதுங்கியிருந்து பதுங்கியிருந்து என்ன யூஸ்மே கிடையாது, பொங்கி இருந்துடா சூனா பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி ஐ ஆம் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற மாதிரி தான் இந்த எண்டிங்கை. இப்படி இருக்கும்போது இந்த டைலாக்கை வந்து இன்னொரு கேரக்டர் வந்து சொன்னால் நிறைய பேர் சத்தியமாக ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அயன்மேன் ஃபேன்ஸ் கிட்டாண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிர்ப்பெல்லாம் வரும்னு சொல்லி முன்னாடி யோசித்து இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து இந்த படத்தோட எண்டிங்கே மாற்றிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம படத்தில் பார்த்த அந்த ஒரிஜினல் எண்டிங்கே சும்மா தாடமாக இருந்துச்சு. ஒரு ட்விஸ்டோட படத்தை முடிச்சிருக்காங்க. நம்ம மிஸ்டீரியோவை கொண்டது நம்ம ஸ்பைடர்மேன் தான், ஒரு நல்ல சூப்பர் ஹீரோவை கொண்டுட்டான் இந்த ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக மத்தியில் ஒரு கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காது நம்ம ஸ்பைடர்மேன். ஸோ இப்போது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக மாறிடுவான், கெட்டவனா அந்தவன் ரொம்ப ரொம்ப கெட்டவனா மாறிடுவான். ஸோ எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்ம மிஸ்டீரியோ வந்து நம்ம ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி தான் செய்து வெளியே சொல்லிட்டாரு. ஸோ அதனால நம்ம ஸ்பைடர்மேனை வீடு தேடி வந்து அடிப்பானுங்க. ஸோ ஸ்பைடர்மேன் எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்க போகிறோம்னு சொல்லி சத்தியமாக தெரியல. ஸோ இப்போ வந்து ஸ்பைடர்மேன் 3 மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேன் 3 மூவி வந்து நம்ம ஜான்விக் மூவி மாதிரி இருக்க போடு அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லாருமே நம்ம ஸ்பைடர்மேனை கொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் எப்படி அதிலிருந்து தப்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்பைடர்மேன் 3 இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஸ்பைடர்மேன் மூவி வந்து ஜான் விக் மூவி மாதிரி இருக்க போறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தால் தாடுமாறாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஸ்பைடர்மேன் மூவியுமே இந்த மாதிரி ட்விஸ்டோட முடிஞ்சதும் இல்லை, அந்த மாதிரி படம் வந்ததும் இல்லை. ஸோ பேக் டு த பாயிண்ட், நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவியில் நம்ம பார்த்த எண்டிங் தான் இந்த படத்துக்கான கரெக்டான எண்டிங் சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதுவே நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு ஐ எம் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருந்தா சத்தியமாக நல்லா இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா. ஸோ இந்தியோட முடிஞ்ச மக்களே, இன்றைக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. ஸோ போயிட மக்களே, டாட்டா. நல்லது செய்யலேன்னா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? என்ன செய்யறோங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். என் மனசை பொறுத்தவரை நான் செய்யறது கரெக்ட். உண்மை என்னன்னா, நான் தான் ஐ அம் மேன்.